வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஜன்னல் ஓரம் எபிசோடில் பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து விஷயம் கூட இல்லை, ஒரு மகா மனிதர். நான் ஒரு மூணு பஸ்வேர்ட் கொடுக்குறேன், நீங்களே அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. தமிழ் கவிதைகள், தேசிய கீதங்கள், சுதந்திர போராட்டம். தெர் கேன் பி ஒன்லி ஒன் மேன் ஹூ ஃபிட்ஸ் ஆல் தீஸ் த்ரீ வேர்ட்ஸ் அண்ட் த நேம் இஸ் சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி. சின்னசுவாமிக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் பிறந்தவர் தான் நம்ம சுப்பையாகிறவர். 11th December 1882 சுப்பையாவாக பிறந்து சுப்பிரமணிய பாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாக உயர்ந்து விட்டார். மகாகவிங்கிறது அவருடைய வாசகர்கள், அவருடைய மக்கள் எல்லாருமே அவருக்கு செல்லமாக கொடுத்த ஒரு பட்டம். சுப்பிரமணிய பாரதியார் வந்து எவ்வளோ கவிதைகள் எழுதியிருந்தாலும் சரி, அவர் ஒரு நேஷ்னல் போய்ட்டாக வசத்தி விட்டது வந்து ஹிஸ் ஃபியர்ஸ் பேட்ரியாட்டிசம். அவர் பாரதத்து மேலே கொண்டுள்ள அந்த காதல், அந்த ஒரு தேசிய பற்று, அதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சுதேசமித்ரன் வழியாக நிறைய கவிதைகள், நிறைய கட்டுரைகள் எழுதி அந்த டயத்தில் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை, அந்த உணர்வை நிறைய இளைஞர்கள் மனசில் அவர் பதிய வச்சார். இளைஞர் மனசில் அந்த விதையை தூவ விட்டார். இன்றைக்கி நம்ம ஜன்னலோரம் எபிசோடில் பாரதியின் பாரதம் இதான் பார்க்க போகிறோம். பாரதியாரோட பாடல்கள் எவ்வளவோ வகைகள் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வகை. ஒன்று வந்து தேசபக்தி பாடல்கள், இன்னொன்று வந்து இந்த தேசத்தை இன்னும் எப்படி மேன்மைப்படுத்தணும், இந்த தேசம் இன்னும் மேன்மை அடையணும்னா நம்ம தனி மனிதர்களாக இன்னும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும், எவ்வளோ பொறுப்போட உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற பாடல்கள். ஸோ இந்த ரெண்டு வகையாக இந்த எபிசோட நம்ம பிரிச்சுட்டு இருக்கோம். தேசபக்தி பாடல்கள் வந்து அவர் எழுதினது டு இன்ஸ்டில் அ சென்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம் அண்ட் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வித் ஆர் மதர் இந்தியா. இந்த வகை பாடல்கள் வந்து அவர் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த தேசத்து மேலே நம்மளுக்கு இருக்கிற அந்த அன்பு காதலும் கூடணும். ஸோ இந்த தேசத்தை நம்ம இன்னும் நிறையா மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பாடல்கள் நம்ம பாரத நாட்டுடைய மகிமையை பற்றி எழுதியிருக்கார். ஸோ பாரத நாடு வந்து எவ்வளோ மகிமை வாய்ந்த நாடுன்னு முதல்ல உணர்த்தணும் அப்படிங்கிறதுனால இந்த பாடல்களை எழுதியிருக்கார். அப்புறம் வந்து இந்த பாரத நாட்டின் கொடி, தாயின் மணிக்கொடி அப்படிங்கிற பாடல்களை எழுதி, ஸோ ஹீ மேட் ஷுர் தட் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி த தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள், அவங்களுக்கு வந்து பாரத தேசம் மேலே இன்னொரு அதிக ஒரு காதல் வரணும், அப்போ தான் இந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஞானத்திலே பரமோனத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு தாயின் மணி கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர் தாயின் மணி கொடி பாரீர் ஓங்கி வளர்ந்ததொரு கம்பம் ஓங்கி வளர்ந்ததொரு கம்பம் ஓங்கி வளர்ந்ததொரு கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்தே மாத்தரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர் தாயின் மணி கொடி பாரீர். அண்ட் அந்த காலத்து பேட்ரியாட்டிக் லீடர்ஸுக்கெல்லாம் ஒரு வார் க்ரை வந்து வந்தே மாத்திரம். ஸோ அப்படியே நரம்பு நாடிலாம் புடச்சிண்டு அவங்க அந்த வந்தே மாத்திரம் கத்துற போது எந்த வலியும் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் என்போம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே ஒன்றுபட்டால்
உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவர்க்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கேது வேண்டும் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம் அப்படி ஒரு கோஷம் அந்த பாடல்லையே கொடுத்துருக்காரு அவர். அண்ட் விடுதலை கிடச்ச அப்புறம் கூட அவர் விடலை, அந்த விடுதலையை கொண்டாடணும், ரெஸ்பான்சிபிளாக கொண்டாடணுங்கிறதுக்காக நிறையா பாட்டு எழுதியிருக்கார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இது தரணியர்க்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே ஆடுவோம் பாடுவோம் ஆடுவோமே நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம் இது நமக்கே உரிய இடம் என்பதறிந்தோம் பாரினில் எவர் குமினி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே இப்படின்னு ஒரு ஆனந்த சுதந்திர பாடல். இதே மாதிரி ஒரு இன்னொரு விடுதலை பாடல் தான், விடுதலை கிடைச்சிது ஆனால் இந்த விடுதலை எப்படி நம்ம பொறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிற ஒரு பாடல், ஆனந்தமான பாடல் பட் ஒரு காஷனோட ஒரு ஆனந்தம். விடுதலை 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 ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாத்தியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே வாழி கல்வி செல்வமீதி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாவும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே சமானமாக வாழ்வமே சமானமாக வாழ்வமே விடுதலை விடுதலை விடுதலை. இந்த விடுதலை பாட்டிலையும் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே அப்படின்னு ஒரு ஹோப்போட இந்த பாடலை முடிச்சிருப்பார் அவர். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து த டான் ஆஃப் நியூ இந்தியா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதே மாதிரி பாரதியாரும் ஒரு பாரதம் போயிட்டு இன்னொரு பாரதம் வந்தாகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகின்ற பாரதமும் வருகின்ற பாரதமும் அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கவிதை எழுதினார். அதுலேருந்து சில வரிகள். வலிமையற்ற தோழினாய் போ 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 மார்பிலே ஒடுங்கினாய் போ 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 பொலிவிழா முகத்தினாய் போ 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 பொறி இழந்த விழியினாய் போ 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 அவங்கிழந்த குரலினாய் போ 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 ஒளி இழந்த மேனியாய் போ 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 கிளி பிடித்த நெஞ்சினாய் போ 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 கீழ்மை என்றும் வேண்டுவாய் போ போ போ. ஸோ இப்போ இதெல்லாம் போயிடு அப்படின்ட்டா இதெல்லாம் இப்போ வெல்கம் என்னெல்லாம் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 களி படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோழினாய் வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 எளிமை கண்டு இறங்குவாய் வா 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 ஏறு போல் நடையினாய் வா வா வா. அப்புறம் பாரதியார் வந்து ரொம்ப கோவத்தோடு சில கவிதைகள் எழுதியிருக்கார் அதே அந்த இண்டிபெண்டன்ஸ் டைட்லேயே. ஏன்னா விடுதலை பெற்ற பிறகும் நிறைய பேர் நான் இதெல்லாம் செஞ்சேன் நான் என் நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சேன் நான் இதெல்லாம் செஞ்சேன் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டான், ஆனால் அவருக்கு அவங்களெல்லாம் கண்டா அப்படியே பொங்கி திட்டணும்னு ஆசை பாட்டாக எழுதிட்டார். அதாவது நடிப்பு சுதேசிகள் அப்படின்னு ஒரு தலைப்பில் இது இன்றைக்கும் நம்மளுக்கு பொருந்தும்.
நம்ம இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சோம், அதாவது இந்த நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காத, நீ இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சேன்னு கேளு, நிறைய பேர் நம்ம சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இந்த பாடலில் தான் இது இருக்கு. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி கிளியே கூட்டத்தில் கூடி நின்று கூவிப்பிதற்றிலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி கிளியே தேவியர் மானம் என்றும் தெய்வத்தின் பக்தி என்றும் தேவியர் மானம் என்றும் தெய்வத்தின் பக்தி என்றும் நாவினால் சொல்வதல்லால் கிளியே நம்புதலற்றாரடி கிளியே உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டின் சேலை என்றும் செப்பித்திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி. இந்த மாதிரி நிறைய சர்க்காஸ்டிக்கான பாடல்கள் நம்மளை அப்படியே உள்மனசை குத்தும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டால். ஸோ இப்போ நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிடுது, ஆனால் மற்ற விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டிருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வியும் பாரதியார் எழுப்புறார். அவர் எழுதின ஒரு பெண் விடுதலை கும்மி அப்படின்னு ஒன்று நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். காந்திஜி சொன்னது, த டே அ உமன் கேன் வாக் ஆன் த ரோட்ஸ் ஃப்ரீலி அட் நைட் தட் டே வி கேன் சே தட் இந்தியா ஹஸ் அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நாள் வந்திருக்கா இல்லையா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ அந்த நாளை வேண்டி பாரதியார் வந்து பெண் விடுதலை கும்மி அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு கும்மி பாட்டு போட்டிருக்காரு, அதை நீங்கள் இப்போ கேளுங்க. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிடக்கை கொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, ஏட்டையும் பெண்கள் தோடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினிலான கிங்கே பெண் இழைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி, கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிடக்கை கொட்டி கும்மியடி. ஸோ இந்த மாதிரி சமுதாய சீர்திருத்தத்தில், பெண் விடுதலையில், பெண் உரிமையில், விமன்ஸ் எம்பவர்மெண்ட்ல எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ஃபியர்ஸான நம்பிக்கை வச்சிருந்தார் பாரதியார். அதே மாதிரி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னதும் பாரதியார் தான். ஸோ அவருக்கு ஜாதி மதம் இதனால் வேறுபட்டிருக்கிறதே பிடிக்காது. புதிய ஆத்திச்சுடின்னு ஒன்று எழுதியிருக்கார். கடைசியாக அந்த எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாரதியார் சமுதாயத்தை எப்படி மேன்மைப்படுத்தியிருக்காருனா, நம்ம தனி மனிதருக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்திருக்காரு. அவர் இந்த காலகட்டத்தில் கோவிட் நடந்துட்டுருக்கு, அடுத்தது எப்போ லாக்டவுன் வருமா வராதா, வேக்சின் போட்டால் சைடு எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா, இப்படின்னு ஒரு பீதியிலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. இந்த பீதிகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரொம்ப அழகான, ரொம்ப ஸ்ட்ராங்கான வரிகள் எழுதியிருக்கார். இந்த வரிகளுக்கு கடைசியில், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி, அதாவது நம்ம எது துயரம்னு நினைக்கிறோமோ அந்த துயரத்தை பார்த்து நம்ம தைரியமாக கேட்க வேண்டிய கேள்வி அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னா, ஒரு கச்சேரியில் இந்த பாட்டை பாடி அப்போ தான் பேட்டை ரிலீஸ் ஆன டைம், எந்த பாடலுக்கும் இல்லாத ஒரு கிளாப்ஸ் அந்த பாட்டு கிடச்சிது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயின்னு பாடினோன்னே எல்லோரும் நான் பேட்டை பாடல் பாடற நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் சொன்னேன், சார் இது உங்கள் தலைவர் பாட்டு தான் இல்லைங்களா, பட் எல்லாருக்கும் பெரிய மூத்த தலைவர் ஒருத்தர் பாரதியார், அவர் சொல்லிட்டு போயிட்டார் முன்னாடியே அந்த வரிகள் தான் நான் பாடுறேன்னு சொல்லி பாடினேன். அதே மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி கமல் சாரோட மகாநதி படத்துலையும் இதே கவிதை ஃபுல்லாக வந்திருக்கு. ஏன்னா அந்த படத்துலையும் கிருஷ்ணசுவாமிங்கிற கேரக்டர் அவர் ப்ளே பண்ணியிருப்பார். அதில் வந்து அப்படியே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டு அப்படியே அதை அடிமட்டத்துக்கு தள்ளப்படுவார். இந்த கவிதையை படித்து அதை பின்னாடி பேக்ரவுண்ட் வரும்போது, ஹீ ஸ்லோலி ஸ்டார்ட் ரீகெய்னிங் கான்ஃபிடென்ஸ் இன் இஸ் லைஃப். ஸோ இந்த கவிதை எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு கவிதை, அது உங்களுக்காக பாடி. கடைசியில், நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே ஒரு விதமான மாயை தான், எது சத்தியமோ அதை நம்ம தேடி போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாயையை நம்ம எட்டி உதச்சிடணும். இந்த மாயை நம்ம கூட போருக்கு வந்தாக்க அந்த போருக்கு அஞ்சாமல் பொடியாக்கணும் மாயை அப்படின்னு ஒரு பாடலும் பாடியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் பாடி இந்த எபிசோடை நம்ம நிறைவு செய்யலாம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி
கொடும் கூற்று கிரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. உண்மையறிந்தவர் உன்னை கழிப்பாரோ மாயையே? மனத்திண்மை உள்ளோரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே? யார்க்கும் குடியல்லேன் யான் என்ப தோர்ந்த நன்மாயையே? உந்தன் போர்க்கஞ்சு வேணோ பொடியாக்குவேன் உன்னை மாயையே? உந்தன் போர்க்கஞ்சு வேணோ பொடியாக்குவேன் உன்னை மாயையே? உன்னை பொடியாக்குவேன் மாயையே. காலனையை எட்டி உதப்பேன்னு சொன்னவர் மாயையையும் நான் உன்னை பொடியாக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான தைரியத்தை கொடுத்துருக்கார் நம்ம பாரதியார். ஸோ அதை சொல்லி பாரதியார் கண்ட பாரதம், பாரதியார் ஆசைப்படுற பாரதம் அதாக நம்ம மாறணும் அப்படின்னு ஒரு ஹோப்போட நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த ஜன்னலுக்கு வெளியே இன்னும் நிறைய பாரதியார் பாடல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் புட் இட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் கிவ் யுவர் சஜஷன்ஸ் அபவுட் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் கண்டென்ட் ப்ளீஸ் டூ ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். டில் வி மீட் அகேன், திஸ் இஸ் சிக்கில் குருச்சரண் சைனிங் ஆஃப், சேயிங் ஸ்டே சேஃப், குட் பை அண்ட் வணக்கம்.